மும்பை இந்தியன்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் இடையேயான ஐபிஎலோட 54வது லீக் போட்டியோட முதல் பாதி முடிவுக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீடைலா பாக்கலாம். மும்பை வான்கடே மைதானத்துல தொடங்கினச்சு இந்த போட்டி. இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இரு அணிகளும் தான் தங்களோட முதல் லீக் போட்டியில மோதிக்கிட்டாங்க. அந்த போட்டி நடந்தது பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல. மும்பை அணியை வீழ்த்தி தான் ஆர்சிபி அணி முதல் வெற்றியவே பதிவு பண்ணாங்க இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல. இன்னைக்காவது மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட சொந்த மைதானத்திலேயே ஆர்சிபி அணியை பழி வாங்குவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு மும்பை ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. வான்கடே மைதானத்தில் தொடங்கின இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங் சூஸ் பண்ணாரு. அதற்கேற்ற பலன் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சது. தி கிங் விராட் கோலி 4 பந்துகளை எதிர்கொண்டு 1 எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. இன்னொரு தொடக்க வீரரான கேப்டன் ஃபாப் டு பிளஸ் சிறப்பு ஆட, அடுத்து வந்த அனுஜ் ராவத் முடியும் மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்டா அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்சிபிக்கு சப்போர்ட்டும் இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஆர்சிபியுமே பயங்கரமா விளையாண்டாங்க. கிளென் மேக்ஸ்வெல் அதிரடியா விளையாண்டு 33 பந்துகள் 68 ரன்கள் எடுத்தாரு. அதுல 4 சிக்ஸர்களையும் 8 பவுண்டர்களையும் விளாசி இருந்தாரு. அடுத்து வந்த லோம்ரர் 1 ரன் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க, சிறப்பா விளையாண்ட கேப்டன் பாப் டு பிளஸி 41 பந்துகள் 65 ரன்கள் எடுத்தாரு. அதுல 3 சிக்ஸர்களை பறக்க விட்டாரு, 5 பவுண்டரிகளை தெறிக்க விட்டாரு. உள்ள வந்தாரு தினேஷ் கார்த்திக், இன்ன கேட்ச் ஆடுவாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சிக்ஸும் போருமா தெறிக்க விட்டாரு. ஆர்சிபி அணிக்கு சிறந்த பினிஷிங் கருத்துக்களை